வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டி நகர் உஸ்மான் ரோட்டில் இருக்க முஸ்தபா கோல்டு மாட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருக்க மாங்கா நெக்லஸ் மாங்கா ஹாரம் உள்ளமொட்டு கேரளா டிசைன் நெக்லஸ் ஹாரம் அந்த கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மாங்கா நெக்லஸ் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் கிராம்ஸ் வருதுங்க சிக்ஸ்டீன் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் வரும் அடுத்து உள்ளது பார்த்தீங்கன்னா அதுவும் தேர்ட்டீன் கிராம்ஸ் வருது மாங்கா நெக்லஸ் இது பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் தாங்க வேஸ்டேஜ் வருது அடுத்து உள்ளது பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்டீன் கிராம்ஸ் வருதுங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டீன் வேஸ்டேஜ் வரும் கேரளா மாடலில் வருதுங்க அது அதுக்கு அடுத்து உள்ள முள்ளாரம் பார்த்தீங்கன்னாக்கா நைஸாக வருது அதுவும் ஃபோர்டீன் கிராம்ஸ் வருது தேர்ட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜுங்க அதுக்கு அடுத்தது உள்ள கலெக்ஷன் பார்த்திங்கனாக்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு நிறையாவே வந்து அந்த ஸ்டோன் வச்சது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒயிட் அப்புறம் க்ரீன் கலரில் வச்சுருந்தாங்கங்க அது வந்து நைன்டீன் கிராம்ஸ் வருது நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு நார்மல் ஸ்டோன் தான் அடுத்து உள்ளது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் கிராம் வருதுங்க தேர்ட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வரும் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு அடுத்தது உள்ள அந்த மாங்காய் மாலை பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி எயிட் கிராம்ஸ் வருது மாங்காய் நல்லா வந்து பெருசு பெருசாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு அந்த சங்கு மாதிரியும் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு அது மேலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் பண்ணியிருந்தாங்க அதுக்கு அடுத்து உள்ளது லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் கிராம்ஸ் வருது உங்களுக்கு வந்து சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வரும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் ஸ்டோன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அது வந்து நார்மல் ஸ்டோன் தான் உங்களுக்கு வந்து இந்த மாங்கா மாலை பார்த்திங்கனாக்கா ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க நிறைய ஸ்டோன் வச்சுருந்துச்சு கலர்ஃபுல் ஸ்டோனுங்க ஆனால் வந்து நார்மல் ஸ்டோன் தான் இதுக்கு எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது இது பார்த்திங்கன்னா ஒரு வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் இந்த ஸ்டோன் பொறுத்த வரைக்கும் இது பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி டூ கிராம்ஸ் வருதுங்க அது வந்து சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் வரும் அது வந்து சரடுலேயே கோர்த்துருந்தாங்க ஒரு ஸ்ட்ரிப்பாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க மாங்காய் மாலையே நம்மளோட ட்ரெடிஷ்னல் இருந்தாலும் அதுலேயும் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஸ்டோன் வச்சுருந்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இது வந்து எயிட்டி ஒன் கிராம்ஸ் வந்துச்சு இதுக்கு வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வருதுங்க இது வந்து கோயம்புத்தூர் மாடல் தான் இதில் பார்த்தீங்கன்னா உள்ள மாங்காலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்லா பார்த்தீங்கன்னா மாங்காய்லாம் நல்லா பெரிய சைஸாக நல்லா குண்டு குண்டாக அழகாக இருந்துச்சுங்க அதில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து செயினில் வருங்க அது செயினில் உள்ளது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து உள்ள மாங்காய் மாலை பார்த்தீங்கன்னாக்கா செவன்ட்டி ஃபோர் கிராம்ஸ் வருதுங்க இதோடய வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வரும் அது பார்த்திங்கன்னா இதுவும் கோயம்புத்தூர் மாடல் தான் இதுக்கு வந்து கலெக்ஷன் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா மேக்கிங் சார்ஜஸ் வந்து கிடையாது அந்த மாங்காவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இதில் வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பென்டன் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஒரு மாங்காலையே பார்த்திங்கனாக்கா ரெண்டு சைடும் மாங்காய் நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ஸ்ட்ரைட்டாக அப்படியே திலகம் மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த மாங்காய் மாலை தாங்க அதில் சின்னதாக மட்டும் அந்த நடுவில் வச்சுருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்து உள்ள மாங்காய் மாலை பார்த்திங்கனாக்கா ஃபிஃப்டி எயிட் கிராம்ஸ் வருதுங்க அது வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சிக்ஸ்டீன் தான் வரும் அது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாடல் தாங்க அதில் பார்த்திங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது இது வந்து மாங்காய் மாலை பொறுத்த வரைக்கும் வந்து மாங்காய் மாலை காசு மாலைலாம் நமக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் தான் இப்போ வந்து மாங்காய் மாலை காசு மாலை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது வந்து நம்ம வந்து ஸாரீக்கெல்லாம் வியர் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்குங்க வெட்டிங் செட்டுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மாங்காய் மாலை காசு மாலை எல்லாம் ரொம்பவே ஒரு ஆப்டாக இருக்கும் இப்போ வந்து மாங்காய் நெக்லஸ் மாங்காய் மாலை அப்படின்னு தனித்தனியாகவே இருக்குங்க நீங்கள் வந்து மாங்காய் நெக்லஸ் எடுத்துக்கிட்டு மாங்காய் மாலை பிக் சைஸ் எடுத்துகிட்டிங்கனாக்கா வெட்டிங் செட்டுக்கு கரெக்டாக இருக்கும் அது மாதிரியே பார்த்திங்கனாக்கா காசு மாலையிலே வந்து காசு மாலை தனியாக இருக்குது அதுமாரி காசு நெக்லஸ் தனியாக இருக்குதுங்க கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸாக இருக்கும் நெக்லஸ் பொறுத்த வரைக்கும் மாலை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாங் ஹாரம் மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம அது மாதிரியும் எடுத்துக்கிட்டால் வந்து வெட்டிங் செட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே உள்ள எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு பக்கத்துக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான நைன் ஓர் சிக்ஸ் தரம் வாய்ந்த தங்கநாயைகள் தாங்க வச்சுருக்காங்க இந்த மாங்காய் மாலை பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா ஒரு ப்ராடாக அழகாக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னாக்கா அந்த மாங்காவில் உள்ள டிசைன்ஸும் ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாங்காய் மாலைக்கு வந்து நம்ம ஃபோர் கிராமில் செயின் எடுத்தால் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் மாலை பாருங்க ஒரு ஃபிஃப்டி டூ கிராம்ஸ் வருதுங்க நல்லா பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பார்வையாக இருந்துச்சு நல்ல ஒரு ஹாரம்க்கு வந்து இது ரொம்ப ஆப்டாக இருக்குங்க இந்த ஹாரம் போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் மாங்காவோட சைஸும் பாருங்கள் நமக்கு வந்து நல்லா குண்டு குண்டாக அழகாக பெருசு பெருசாக இருக்குது அதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மாங்காய் வந்து இந்த பக்கம் ஒரு சைடு இப்படி ஒரு சைடு வச்சு நடுவில் வந்து ஒரு திலகம் ஷேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பெண்டன் மாதிரி அழகாக வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனாக நல்லா இருந்துச்சுங்க இதே மாதிரி வந்து நடுவில் உள்ள அந்த டிசைன் வச்சது மாதிரி எடுத்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாங்காலையும் பார்த்தீங்கன்னாக்கா அதில் உள்ள டிசைன்ஸும் ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க அந்த மாங்காலாம் பார்க்குறதுக்கு ஒரு சங்கு டைப்லையும் இருந்துச்சு எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து இதில் வேஸ்டேஜ் எல்லாம் கம்மியாக தாங்க வரும் மாங்காய் மாலை பொறுத்த வரைக்கும் அப்புறம் இந்த கேரளா முள்ளஹாரம் பார்த்திங்கனாக்கா அதுலேயும் கேரளா டிசைன் பொறுத்த வரைக்கும் தேர்ட்டின் பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வருங்க இந்த முள்ளஹாரம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு கிராம்ஸும் வந்து தனித்தனியாக எடுத்து காமிச்சிருப்பேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த முள்ளஹாரம் வந்து இதை வந்து நிறைய பேர் வந்துட்டு நிறைய பேரில் சொல்லுவாங்க ஒருத்தங்க வந்து முல்லைப்பூ டிசைன்னு சொல்லுவாங்க இன்னொருத்தங்க பார்த்திங்கன்னா முள்ளஹாரம் அப்புறம் பார்த்திங்கன்னாக்க இதுலேயே வந்து நிறைய முல்லை அரும்புன்னு சொல்லுவாங்க இது நம்ம இப்போ பார்த்துட்ருக்க டிசைன் பார்த்தீங்கன்னாக்க அந்த டபுள் பால்ஸை வச்சுட்டு அதில் வந்து ஒரு பீகாக் டிசைன் இருந்துச்சு இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஒரு அந்த பீகாக் பேட்டர்ன் மாதிரி வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஆச்சு நம்ம நார்மலாக அந்த அரும்பு மாதிரி ஸ்ட்ரைட்டாக உள்ள டிசைன் போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி போட்டோன்னா நல்லா ஒரு ட்ரெண்டியாக ஒரு ஃபேன்சியாக இருக்குங்க ட்ரெடிஷ்னல்லையே ஒரு ஃபேன்சியாக அழகாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டெப் வச்சது தாங்க அது வந்து இயல்பாக கேரளா ஆரம்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த சைடில் உள்ள அந்த லேயர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பால்ஸு வச்ச டிசைன் ரொம்ப நல்லா நல்லாச்சு ஃபார்ட்டி கிராம்ஸ் வருதுங்க இதுக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தேர்ட்டீன் பர்சன்டேஜ் வரும் இதுக்கு வந்து பெண்டன்ட் கிடையாது அப்புறம் பார்த்திங்கனாக்கா இதில் வந்து செயின் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதிலேயே உங்களுக்கு வந்து செயின் வருது உங்களுக்கு வந்து இது செயினோட சேர்த்து தாங்க ஃபார்ட்டி கிராம்ஸ் வருது உங்களுக்கு கேரளா பேட்டர்னில் பார்த்திங்கன்னா நிறையா நெக்லஸ் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இங் இன்க்ளூடிங் செயினோட தாங்க வரும் இப்போ பார்த்திங்கனாக்கா இந்த கேரளா ஆரம் பார்த்தீங்கன்னாக்கா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேங்கோ டிசைனில் இருந்துச்சு இதுக்கு வந்து பேக் செயின் உங்களுக்கு வந்துடுதுங்க இது uh, பார்த்திங்கன்னா 32 டூ கிராம்ஸ் இருக்குது அதோடய வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 13 பர்சன்டேஜ் வருங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து முள்ளஹாரமே வந்து நிறைய மாடலில் இருக்கும் ஒன்று வந்து மாங்காய் மாதிரி கூட இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமை அப்புறம் வந்துட்டு லீப் டிசைன் அது மாதிரி வந்து முள்ளஹாரமே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டிசைன்ஸில் இருக்குது இது வந்து டபுள் ஸ்டெப் வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டே தேவையில்ல அந்தளவுக்கு ஒரு கிராண்ட் லுக்காக இருந்துச்சு கிராம்ஸில் கம்மியாக இருந்து நல்லா ஒரு ப்ராடாக இருந்துச்சுங்க இது பார்த்திங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த டைப்பில் தான் இருக்குது ஆனால் வந்து அந்த மேங்கோலை மட்டும் பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து வேறு டிசைன் பண்ணியிருக்காங்க மற்றபடி மேலே எல்லாம் ஒரே மாதிரி தாங்க இருந்துச்சு அந்த லேயரில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ரெண்டு பால்ஸ் வச்ச மாதிரி இருந்துச்சு இதுக்கும் பார்த்திங்கன்னா பேக் செயின் உங்களுக்கு வந்துடுது பேக் செயின் வாங்க வேண்டிய வேலை வந்து இதில் ஆகிடுங்க இது பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி கிராம்ஸ் இருக்குது தேர்ட்டின் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வரும் இதுவும் கேரளா மாடல் தான் உங்களுக்கு வந்து இந்த மாங்காயில் பார்த்திங்கன்னாக்கா குட்டி குட்டி டார்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த குட்டி குட்டி லீப்ஸ் மாதிரி கீழே வச்சுருக்காங்கங்க இது பார்த்திங்கனாக்கா ஒரு டபுள் ஸ்டெப்பில் தான் வருது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் பெண்டண்டே தேவையில்ல அந்த மாதிரி ஒரு கிராண்ட் லுக்கில் இருந்துச்சுங்க அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஒரு ஃபேன்சி டைப்பாக இருந்துச்சு அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோதுமை டிசைனில் இருந்துச்சு பார்க்கறதுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கேரளா நெக்லஸ் தான் அரும்புன்னு சொல்லுவாங்க முல் அரும்புன்னு சொல்லுவாங்க அதுலேயே வந்து முள்ளரும்பு வந்து ரொம்ப நைஸாக இருக்குங்க இது வந்து கொஞ்சம் பிக் சைஸாக இருக்குது இது பார்த்திங்கன்னா இதுதான் இப்போ நிறைய பேர் விரும்பி வாங்குறதா சொல்லியிருந்தாங்க ஏன்னாக்கா அது நைஸ் நைஸாக உள்ளது கூட உங்களுக்கு வந்து இப்போ எல்லாம் கொஞ்சம் வேர் பண்ணும்போது கொஞ்சம் மாட்டி இதாகிடுது ஆனால் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம வேர் பண்ணும்போது திரும்பாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும் பார்க்கவும் நல்லா வந்து ஒரு பார்வையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸாரி கட்டி ஒரு ட்ரெடிஷ்னலாக உள்ள இந்த ஹாரம் எல்லாம் ஒரு பார்க்குறதுக்கே ஒரு ஒரு பாந்தமாக அழகாக இருக்குங்க இது மாதிரி நிறைய கலெக்ஷன் இங்கே வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னாக்கா தேர்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வருது வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா தேர்ட்டின் பர்சன்டேஜ் வருதுங்க அது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு லாங் ஆரமாக இருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த செயின் பேக் செயின் உங்களுக்கு வந்துடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா இது வந்து டபுள் ஸ்டெப் வச்சுதுங்க அந்த பேட்டன் தான் ஆனால் வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் மட்டும் மாறி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜுவல்லரியில் ஒரு ஆஃபர் போயிட்டுருக்குங்க தங்க நகைக்கு பார்த்தீங்கன்னா சவரனுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுபா தள்ளுபடி சாதாரண கல் தங்கை நகைகளுக்கு வந்து சேதாரம் இல்லை அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் செய்கூலி கிடையாதுங்க நவரத்தின கற்களுக்கு வந்து டுவெண்ட்டி வந்து தள்ளுபடி தர்றாங்க டைமண்ட் கற்களுக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தள்ளுபடி தர்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆஃபரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து அக்டோபர் ஒன்றாம் தேதியில் பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்குங்க நிறைய பேர் வந்து இப்போ கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோல்டு வாங்கும்போது ஒரு பவுனுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுபா லெஸ் ஆகுங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா மறக்காம அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நிறைய கலெக்ஷன்ஸோடு பார்க்கலாம்